வியாதின்னு சொல்றது பத்து கோடி மக்களை சேர்த்து நீரிழிவு வியாதின்னு சொல்றது சக்கரை வியாதின்னு சொல்றது பத்து கோடி மக்களுக்கு இந்தியாவில் இருக்கு. தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா 3 கோடி மக்களுக்கு சக்கரை வியாதி இருக்கு. அது வந்து கட்டுப்படுத்துக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வராமல் தடுக்கிறதுக்கு. அதுக்கு 3 டைப் எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் கண்ட்ரோல் பண்ணணும். 3 டைப் எக்ஸசைஸ், ஏரோபிக்கு, மசில் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் 3வது வந்து ஸ்ட்ரெச்சிங், மூணுமே பண்ணணும். யோகாவில் எடுத்தீங்கன்னா ஏரோபிக் காம்பனண்ட் இருக்குது அண்ட் 3வது அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெயினிங் சொல்கிறது நீங்கள் மசில் பவர் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற டம்பல்ஸ் ட்ரெயினிங், 3 கிலோ 2 கிலோ வெயிட் கூட்டு. அது மூணுமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 டைப் எக்ஸசைஸ் வரும். டயட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கார்போஹைட்ரேட் குறைக்கணும், அவ்வளோதான். அது ஈஸியாக நீங்கள் பண்ணிவிடுங்க. சாதத்தை குறைச்சி வெஜிடபிள்ஸ் அதிகமாக கூட்டெல்லாம் நிறைய சாப்பிட்டு உங்களுக்கு தெரியும். பட் எக்ஸசைஸ் பண்ணுறது தான் கஷ்டம். நீங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீயாக ஆன்லைன் யோகா கிளாஸ் பண்ணுறோம் 15 நாளைக்கு அண்ட் வாரம் வாரம் யோகா கிளாஸும் ஆன்லைனில் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் தட் டு டூ யோகா. யோகா பண்ணால் ஏரோபிக் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் வருது, ரெசிஸ்டன்ஸ் ட்ரெயினிங் மட்டும் நீங்கள் பண்ணணும். உங்களால் பண்ணணும், உங்கள் வீட்டில் பண்ணணும். இதுதான் என்னுடைய மெசேஜ் யோகா டே அன்னைக்கு. அண்ட் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி சக்கரை வியாதி இல்லாமல் பண்ணணும். 10 கோடி மக்களுக்கு சக்கரை வியாதி இருந்தால் பரவாயில்ல, 10 கோடி மக்களும் நல்லா இருந்தால் போகிறோம். அண்ட் லெஃப்டில் டாக்டர் ஸ்ரீராம் இருக்கார், இஸ் தி கன்சல்டன்ட் ஃபார் வெலாச்சேரி. அண்ட் ரைட் சைடில் ஈரோடு மகேஷ் இருக்கார். டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து யோகா வந்து ஒரு 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 பயிற்சி, எல்லா வயசுலேயும் பண்ணலாம். ஸோ அதுக்கு பெரிய வந்து ஒரு ஒரு வசதியோ எதுவோ வேணுன்றது கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தேவை ஒரு சின்ன ஒரு ஸ்மால் 25 ஸ்கொயர் ஃபீட் இடம் உங்கள் வீட்லேயே கூட இருக்கலாம், இல்லை ஒரு திறந்த வெளியில் இருக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு மேட்டை போட்டுட்டு டெய்லி இதை பண்ண பண்ண தான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸும் இதனுடைய ரிசல்ட்ஸும் உங்களுக்கு தெரியும், ரைட்? அண்ட் ஒல்லியாக இருக்கிறவங்க பண்ணலாம், குண்டாக இருக்கிறவங்க பண்ணலாம், ரைட்? என்ன ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் அந்தந்த யோகா ஆசனா, சில ஆசனாஸ் இருக்குது, அதை கற்றுக்கிட்டு பண்ணும்பொழுது அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. அண்ட் டவுன் த லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் உங்கள் பயாலஜிக்கல் பேரமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆகும், உங்கள் சுகர் பிபி இதெல்லாம் குறையும், உங்கள் உடம்புடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு மனசில் அமைதி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து யோகானால் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு சயின்ஸே தவிர இட் இஸ் நத்திங் பட் சயின்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து எம்பி ஹாஸ்பிட்டல் ஃபார் டயபிட்டிஸ் வந்து யோகா தினத்தை முன்னிட்டு நம்ம மயிலாப்பூர் நாகேஸ்வரா பார்க்கில் வந்து ஒரு அழகான யோகா பயிற்சி அரங்கம் நடத்துனாங்க. அதுக்கு வந்து என்னை சிறப்பு விருந்தினர் அழைச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார், டாக்டர் விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் முக்கியமாக யோகா பண்ணுங்கன்னு சொல்கிற முதல் ஆட்கள் யாருன்னா நம்ம ப்ரெஸ் பீப்புள், ஊடக நண்பர்கள். ஏன்னா ரொம்ப நேரம் நாம் தான் நிற்கிறோம், ரொம்ப நேரம் நாம் தான் ட்ராவல் பண்ணுறோம், ரொம்ப நேரம் நாம் தான் உட்காடுறோம், நாம் தான் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல எல்லாமே. உங்கள் எல்லாருக்குமே தயவு செஞ்சு நீங்கள் முதல்ல ஒரு 10 நிமிஷமாவது உங்கள் வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைலில் யோகா பண்ணுங்கிறது என்னுடைய முதல் வேண்டுகோள். அடுத்ததாக வந்து நம்ம இந்த மாதிரி நோய் கிருமிகள்னால் வர வியாதிகள் வேறு, லைஃப் ஸ்டைல் ஏற்படுத்திக்கிறதுனால வர வியாதி வேறு. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சுகர் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னே சொல்லலாம், இல்லை டாக்டர்? இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்குது, தாத்தா பாட்டிக்கு இருக்குது, நமக்கு வருது அது சரி, இல்லை அது வராமையும் நிறைய பேருக்கு இருக்குது. லைஃப் ஸ்டைல் டிசீஸ், சில பேருக்கு லைஃப் ஸ்டைல்னால வர டிசீஸு லைஃப் டைம் டிசீஸாக மாறிடுது. அதில் ஒன்று தான் இந்த சுகர். கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணுங்கன்னு கதறாரு டாக்டர். நம்ம ஆள் சாப்பாட்டுக்குள்ளேருந்து தான் வெளிலே வரான். எங்கே உள்ளே போயிட்டீங்க தட்டக்காரனா உள்ளே இருந்தால் இங்கே இருக்கா சார் அப்படின்னு சாம்பார்லேருந்து வெளில வரான். நம்மால் நீந்தி இங்கே இருக்கா சார் ரசத்துலேருந்து வெளில வரான். இங்கே இருக்கா சார் சில பேர் எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் டாக்டர், 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்லன்னா அவன் போயிடுவான் போல இருக்கு. பிரியாணி சாப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்கிறாங்க, அவன் 3 வேளையும் சாப்பிட்லன்னா போயிடுவேங்கிறான். அதனால் சுவை உணவே மருந்துன்னார் வள்ளுவர். ஏங்க இதை விட உலகத்தில் வேறு யார் சொல்ல முடியும், உணவே மருந்து. நீங்கள் மருந்து அளவுக்கு உணவு எடுத்துங்க, புரியுதா? கம்மியாக சாப்பாடு எடுத்துங்க, மருந்தளவு உணவு எடுத்துக்கிட்டா உணவு அளவு மருந்து எடுத்துக்க வேண்டாம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர்லாம் டேப்லெட் டெய்லி போடுறது கொட்டுறான் கையில்,
என்ன சார் எங்க வாங்கினீங்க, எத்தனை பேருக்குன்னு, எனக்கு மட்டும்தான் சார் அப்படிங்கிறார். இது காலையில் மட்டுமா, இல்லை சார் மூணு வேளையும் சாப்பிடணும், இல்லைன்னா அவ்வளோதான் நாளைக்கால் நான் இருக்க மாட்டேங்கிறார். ஒரு ஒரு டப்பாவாக வச்சிருக்காரு சில பேர்லாம், வேண்டவே வேண்டாம் அவ்வளோ மாத்திரை எழுதுக்கு. அழகாக சொன்னாங்க ரெண்டு பேருமே, டாக்டர் விஜய் சார் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், யோகானால மூணு விதமான விஷயங்கள் கிடைக்குது, அந்த மூணு விதமான விஷயங்களும் ஹெல்த்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுகர் கிட்டத்தட்ட அப்பாவுக்கு வந்து ஒரு 20 வருடங்களுக்கு மேலே இருக்குது, அம்மாவுக்கு 20 வருடங்களுக்கு மேலே இருக்குது. அப்பா இப்போ வந்து 82 வயசு, அம்மா 73 வயசு கிட்டத்தட்ட. ஆனால் ரெண்டு பேரும் சுகர் இருந்தும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்க, காரணம் கண்ட்ரோல் தான். அழகாக சொன்னார், அந்த கண்ட்ரோல் தான் முக்கியம். கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்காதீங்கனாரு. சில பேர் சாப்பாடை குறைச்சிட்டு சப்பாத்தி 50 திட்டுருவான். நான்லாம் கம்ப்ளீட்டாக இப்போ ரைஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன் சார், வெறும் சப்பாத்தி மட்டும்தான். எவ்வளோன்னா காலையில் 5 நைட்டு 10ங்கிறது, அப்புறம் எப்படி, அதுவும் கார்போஹைட்ரேட் தான். அதனால் உணவு கட்டுப்பாடோடு இருங்க, ருசி பசிக்கு சாப்பிட்டா போதும், ருசிக்கெல்லாம் சாப்பிட வேண்டாம். வாழ்க்கையில் முதல் 20 வருஷம் 30 வருஷம் நம்ம வந்து ருசிக்கு கண்ணாப்பின்னான்னு விளையாண்டுருப்போம், மனசாட்சியெல்லாம் விளையாண்டுருப்போம், இந்த வயிறுலாம் கதறும், போடாதரா போடாதரான்னு போட்டு வாந்தி எடுத்தா எடுப்ப மொழிய சாப்பிடாம இருக்க மாட்டோம். இனிமேல் ஹெல்த்தியான லைஃபுக்கு போவோம். ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தோட நான் இந்த இதை நான் நிறைவு செய்கிறேன், உங்களுடைய உயிர் மிக மிக முக்கியம்.